வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி, முதல் மது அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது இந்த ஃபோன், அதாவது குட் அப்படின்னா முடிந்ததுன்னு தானே சார் அர்த்தம்? இப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம், கேனுக்கு அர்த்தம் முடியும், குட்டுக்கு அர்த்தம் முடிந்தது, மேக்கு அர்த்தம் லாம், மைட்டுக்கு அர்த்தம் அப்படி ஷுட்டு வேண்டும், அப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வேர்ட்ஸுக்கு தமிழ் மீனிங் எடுத்து தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ மதுவனுடைய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, குட் அப்படின்னா முடிந்ததுன்னு அர்த்தம், சரி கரெக்டு. தே குட் பிளே வெல், இந்த இதில் சென்டென்ஸ் அவங்க சொன்னது வந்து தே ஹேட் ப்ராக்டிஸ்ட் வெல் ஸோ தே குட் பிளே வெல், அவர்கள் நன்றாக பயிற்சி செய்திருந்தார்கள் ஆகையால் அவர்களால் நன்றாக விளையாட முடிந்தது. தே குட் பிளே வெல், இந்த இடத்துல குட்டுக்கு வந்து முடிந்ததுன்ற மீனிங் தான் வருது. சரி ஓகே, முடிந்தது. அப்போ இந்த இடத்துல குட் ஸ்பீக் டு த மேனேஜர் ப்ளீஸ், குட் ஐ ஸ்பீக் டு த மேனேஜர் ப்ளீஸ் அப்படின்னா நான் மேனேஜர்கிட்ட பேச முடியுமா பேசலாமான்னு அர்த்தமா முடிந்ததுன்ற மீனிங் இதில் பொருந்த மாட்டேன்றதா சார்? அது எப்படி நம்ம குட்டுக்கு முடிந்ததுன்னு மீனிங் எடுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல குட்டுக்கு வந்து முடிந்ததுன்ற மீனிங் தெளிவாக வருது. இந்த இடத்துல வந்து நான் குட் ஐ ஸ்பீக் டு த மேனேஜர் ப்ளீஸ்னா ஒரு ரெக்வஸ்ட், நான் மேனேஜர் சார்கிட்ட பேசலாமா, பேசலாங்களா, பேச முடியுங்களா, மேனேஜர் கூப்பிட முடியுங்களா, அந்த மாதிரியான குட் ஐ ஸ்பீக் டு த மேனேஜர் ப்ளீஸ். இந்த இடத்துல முடிந்ததுன்ற தமிழ் அர்த்தம் இதில் பொருந்த மாட்டேன்றதா சார், ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதை நான் போர்டில் போட்டு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வேர்ட்ஸ், அதாவது do, did, does, am, is, are, was, where, will be, have, has, had, can, could, may, might, shall, should, could, should, should have, could have, may have, might, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, வாக்கியங்கள் அமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் தமிழ் மீனிங் எடுக்கக்கூடாது. எடுத்தால் இப்படி குழப்பம் தான் மிஞ்சும். கூட்டுக்கு வந்து அஞ்சாறு யூசேஜ் இருக்குது, நிறைய யூசேஜ் இருக்குது. தயவு செய்து இந்த ஸ்ட்ரக்சர் வேர்ட்ஸுக்கு தமிழ் அர்த்தம் எடுக்காதீங்க. அதே மாதிரி இன்னும் பர்டிகுலர்லி இந்த ப்ரொபசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த இதுதான் அப்படி வராது. ப்ரொபசிஷன், இதனுடைய உச்சரிப்பு ப்ரொபசிஷன், TION. இது ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனே நம்ம உச்சரித்து பழகிட்டோம். இதனுடைய உச்சரிப்பு ப்ரிப்போசிஷன் கிடையாது, இதனுடைய உச்சரிப்பு ப்ரொபசிஷன், ப்ரொபசிஷன், ப்ரொபசிஷன். அதுக்கு எப்படின்னா மக்கள் எப்படி மீனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் படித்ததும் அப்படி தான், அட்டுக்கு அர்த்தம் இல், ஆண்க்கு அர்த்தம் மேல் அல்லது மீது, ஃப்ரம்னா இருந்து, வித்துன்னா உடன், வித்தவுட்டுனா இன்றி, இப்படி தமிழ் மீனிங் நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு. அப்படி இப்படி தமிழ் மீனிங்கோடு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். இப்போ ஆணுக்கு மேலே ஒரு 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 ஸ்பான்டேனியஸ் எக்ஸாம்பிள், இந்த ஆணுக்கு நம்ம மேல் அர்த்தம் அப்படின்னு நம்ம படிச்சிடுறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். ஆண்னா மேல், இன்னா இல், அச்சுனா இல் இப்படின்னு தமிழ் அர்த்தம் இதுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். அவன் இப்படி தான் கேள்வி, மது மாதிரி தான் அவன் கேள்வி கேட்பான். பாருங்கள், இப்போ நான் இப்போ சொல்கிறேனே, the camera is on the stand, the camera is on the stand, camera stand in மேல் அல்லது மீது இருக்கிறது, அர்த்தம் பொருந்தது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், the book is on the table. இதை அழிச்சிடுறேன், இப்படி வராது மது. குட்டுக்கு வந்து முடிந்ததுன்ற மீனிங் நீங்கள் எடுக்காதீங்க. இது எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு மூணு இது கேட்டது நல்லதாக போச்சு. இப்போ சொல்கிறேன், the book is, the book is on the table, the book is on the table, புத்தகம் மேஜையின் மேல் அல்லது மீது இருக்கிறது. ஆண் அர்த்தம் இந்த இடத்துல கரெக்டாக வருது பாருங்க, மேல் அல்லது மீது. சரி, இங்கே நம்ம ஆள் ஃபிக்ஸ் ஆகிக்கிறான், மே ஆண்னா மேல். ஓகே ரைட்டு. சரி, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், ஐ மீட் யூ, ஐ வில் மீட் யூ on Monday, 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 I'll meet you on Monday, I'll meet you on Monday. அப்போ இங்கே ஆண்னா இவன் என்னென்ன அர்த்தம் அர்த்தம் நினச்சி வச்சுட்டு இருக்கிறான், ஆண்னா மேல். I'll meet you on Monday என்ன கேமராமேன் சொல்லுங்கள், இதனுடைய தமிழ் அர்த்தம் ஆண்க்கு அர்த்தம் என்ன, மேல் அல்லது மீது. அப்போ நான் மண்டேக்கு மேலே மீட் பண்ணுவேன்னு அர்த்தம், நான் திங்கட்கிழமை அன்று உன்னை சந்திப்பேன் அப்படின்னு தானே இதுக்கு மீனிங். இங்கே பாருங்க, ஆணுக்கு நீங்கள் மேலே என்ன அர்த்தம் எடுத்தீங்க அப்படிங்கன்னா, ஆள் மிச்சான் மண்டேன்னா நான் மண்டைக்கு மேல், மண்டையின் மீது சந்திப்பேன்,
இது எப்படி தப்பா தானே வருது? அட் அட்டுக்கு இல்ன்ற மீனிங் எடுத்துடலாம். அட்டுக்கு என்ன மீனிங் எடுத்துடுறோம் நம்ம? இல். ஏ அட்டுனா இல் தான் வரும். ஐ ஸ்டடி அட் கவர்மெண்ட் ஸ்கூல், நான் அரசு உயர்நிலை பள்ளியில் படித்தேன். ஓகே ரைட், அட்டுக்கு மீனிங் இல். ஓகே இப்போ சொல்றேன், ஐ வில் மீட் யூ அட் 5 o'clock. ஐ வில் மீட் யூ அட் 5 o'clock. 5 of the clock. ஏற்கனவே இது இன்னொரு வேற ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ நான் உன்னை 5 மணிக்கு சந்திப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் 5 மணியில் சந்திப்பேன்னு அர்த்தம். அட்டுக்கு மட்டும் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரியில் 18 மீனிங், 18 இடத்துல அட் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரியில். இதுக்கு நம்ம ஒரே ஒரு தமிழர்த்தத்தோடு நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் வரும், குழப்பம் கண்டிப்பாக குழப்பம் வரும். தமிழுக்காக உருவாக்கப்பட்ட மொழி அல்ல ஆங்கிலம். புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வேர்ட்ஸுக்கு தயவு செய்து இதுதான் தமிழ் மீனிங், ஃபிக்ஸ் ஆகிக்காதீங்க. ஒரு 75% கரெக்டாக வரும், பட் 25% கன்ஃபியூஷன், மதுக்கு கன்ஃபியூஷன் வந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அது மாதிரி மேக் லாம்னு மீனிங் இப்போவும் அப்படி தாங்க சொல்லித்தர்றாங்க. மேக் அர்த்தம் என்ன? லாம். இப்போ பாருங்க, இன்னும் இது கொஞ்சம் விபரீதமான எக்ஸாம்பிளாகவே இருக்கும் பாருங்க. மேக் அர்த்தம் நம்ம லாம்னு எடுக்கிறோம்னு வைங்களேன், இந்த ஒரு மீனிங் தான் சொல்லுங்க. மே லாம் என்ற பொருளில் மே பயன்படுத்துக. ரைட், ஓகே. தே மே கம், தே மே கம், அவர்கள் வர லாம். மே கர்த்தம் என்ன? லாம். ஓகே. ஷீ மே டான்ஸ், ஷீ மே டான்ஸ், டான்ஸ் இல்லாத ஷீ மே டான்ஸ், அவள் ஆட லாம். ஓகே. மே ஐ கம் இன், மே ஐ கோ, நான் போகலாமா? மே ஐ கோ, மே ஐ கோ, மே ஐ கம் இன், நான் வரலாமா, மே நான் போகலாமா, இந்த இடத்துல லாம் அதே மீனிங்ல தான் வருது. ஓகே சரி, இந்த எல்லா இடத்துலயும் மேக்கு லாம் லாம்னு மீனிங், லாம்னு மீனிங் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். எனக்கு இங்கே வேற யாரும் இல்லை, கேமராமேன்கிட்ட கேட்போம், அவரை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லை, என் அவரை விட்டா எனக்கும் வேற ஆள் இல்லை, என்னை விட்டா அவருக்கும் வேற ஆள் இல்லை. ஓகே பாருங்கப்போ, மே God bless you. May God bless you. சரி, இதை எனக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கள் கேமராமேன். மேக் அர்த்தம் என்ன படிச்சு நீங்கள் என்னென்னு படிச்சிருக்கிறீங்க? லாம். அப்போ கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கலாம். இப்படி சொல்லுங்களா, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிக்காமலும் போகலாம். மேக் அர்த்தம் லாம்னு எடுத்தால் இங்கே கன்ஃபியூஷன் வருதா? இப்போ பாருங்க, மே யூ லிவ் லாங், மே யூ லிவ் லாங், மே யூ லிவ் லாங். அதாவது இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளஸ் பண்ணுறோம், நீ டூடி வாழ்க மகனே, மே யூ லிவ் லாங், நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். சார் இங்கிலீஷ்லாம் சொல்லி தந்தீங்க, நீங்கள் ரொம்ப நாளைக்கு மே யூ லிவ் லாங் இப்படி கை வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி கை வச்சிங்கன்னா போச்சு. மே யூ லிவ் லாங், ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாள் இருக்கலாம், இல்லை கொஞ்ச நாள்லேயே போயிடலாம். என்னங்க கொடுமை இது பாருங்க, மே யூ லிவ் லாங். இப்போ மே யூ போத் பி ஹாப்பி, ஒரு கப்புள்ஸ் வராங்க, மே யூ போத் பி ஹாப்பி. பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒருத்தரை, ஒரு ரெண்டு பேர் வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, அவங்கள நீங்கள் பிளஸ் பண்ணுறீங்க, மே யூ போத் பி ஹாப்பி, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ஆனால் அவர் மேக் லாம்னு அர்த்தம் படித்து வச்சுருந்தாருன்னா உங்களை என்ன நினைப்பார்? மே யூ போத் பி ஹாப்பினா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், ஒருவேளை அடுத்த வருஷமே டிவோர்ஸ் ஆகிடலாம் அப்படின்ற மீனிங் எடுத்துக்க வரா இல்லையா? அந்த மாதிரி மேக்கு தமிழ் அர்த்தம் பாருங்கள், மே யூ போத் பி ஹாப்பினா மே இப்படி நிறைய இருக்குது. மே யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, மே யுவர் ட்ரீம்ஸ், மே யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, மே யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னா உன் கனவுகள் எல்லாம் நினைவாகட்டும். பிளஸ் பண்ணுறதுக்கும் மே பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி மேக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. தயவு செய்து மேக்கு லாம், ஷுட்டுக்கு வேண்டும், கேனுக்கு முடியும், குட்டுக்கு முடிந்தது, வுட்டுக்கு இப்படின்ட்டு அதுக்கு தமிழ் அர்த்தம் ஃபிக்ஸ் ஆகிக்காதீங்க. தமிழ் அர்த்தம் ஃபிக்ஸ் ஆனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மே காட் பிளஸ் யூ, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கலாம், நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ன்ற மீனிங் எடுக்க முடியாது இல்லையா நம்ம? இப்படி நிறைய இருக்குது. இன்னொரு இது சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த விஷ் பண்ணுறப்ப இப்படி ஒரு நான் ஒரு கிளாஸ்ல எங்கேயோ இந்த மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்னு ஒரு வாக்கியம் இருக்கு. மே யுவர் சோல்
ரெஸ்ட் இன் பீஸ். இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இது நான் சும்மா இது ஏதோ கிளாஸ் நம்ம கிளாஸில் தான் ரெகுலர் கிளாஸில் தான் இதை சொல்லி தந்துட்டு இருந்தப்ப பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவன் ஒருத்தன் சொல்ற, ஏ மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவன் அந்த அளவுக்கு தான் கவனிக்க, நான் தமிழ் அர்த்தம் சொன்னேன், அவன் சரியாக கவனிக்காம மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். இது நீங்கள் பாட்டுக்கு இதனுடைய தமிழ் அர்த்தம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு யாராவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நல்ல ஒரு விஷ் பண்ணுற டைமில் மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்னு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னு வைங்க, அவ்வளோதான் அவருக்கு அந்த அர்த்தம் சண்டைக்கு வந்துடுவார். மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். இதை நீங்கள் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயோ அல்லது பர்த்டே ஃபங்க்ஷன்லேயோ போய் சொல்லிடக்கூடாது, மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். பிரச்சனை ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். அர்த்தம் புரிஞ்சு அர்த்தம் புரியாமல் வாக்கியங்களை பயன்படுத்தினா இந்த மாதிரி சிக்கலில் வந்து முடியும். மே யுவர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், புரியுதுங்களா இல்லையா? மே யுவர் இது என்ன ஏன் மேரேஜ் அப்போ ஒருத்தர் விஷ் பண்ணான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சிரிக்காரு, என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கல. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, ஏதோ விஷ் பண்ணணும், மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அப்படின்ற. அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? இந்நாள் மீண்டும் மீண்டும் வரட்டும். எனக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அன்னைக்கு வந்துட்டு கை கொடுத்துட்டு மினி மினி ஹாப்பி, அது பர்த்டேக்கு சொல்ல வேண்டியது. இந்நாள் உனக்கு மீண்டும் மீண்டும் வரட்டும். கல்யாணத்து அன்னைக்குனா இந்நாள் உனக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கல்யாணம் முடிச்சுட்டே, வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டே ஒன்று கட்டுறதே தாங்க முடியல, இன்னும் நிறைய கட்டிட்டு என்ன பண்ண முடியும்? சிரிக்கிறாரு அவர். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பொருள் புரியாமல் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களில் நான் பார்த்த வரையில் நிறைய பேர் அந்த பொருள் புரியாமல் பொருள் தெரியாமலே படிக்கக்கூடிய இதில் இருக்கிறாங்க. ஒரு எனக்கு ஒரு ஒரு ரைம்ஸ் ஞாபகத்தில் வருது, இதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இப்போ என் பொண்ணுக்கு என் ஒய்ஃப் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த ரைம்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்போ நான் அதை கவனிச்சிட்டே இருந்தப்போ நான் இப்போ என் ஒய்ஃப்ட சொன்னேன், அது அதனுடைய தமிழ் மீனிங்கும் சொல்லி கொடுத்து சொல்லு அப்படின்னுட்டேன். அப்போது ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் அவங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக அப்படி ஒரு ரைம்ஸ் வந்தது, அது எப்படி என்ன கேட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அதனுடைய மீனிங் அடைபடலை. அப்புறம் நான் அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருந்து என்கிட்ட இந்த ரிங் ஆஃப் ரிங் ஆஃப், பட் அந்த ரைம்ஸே தப்புங்க. அது இது பாருங்க, அது ரிங்கா ரிங்கா ரோசஸ் கிடையாது, அது ரிங் ஆஃப் ரேஷஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ். இது என்னன்னு தெரியுமா? இந்த ரைம்ஸ் வந்து ஒரு ஒப்பாரி பாடல். ரிங் ஆஃப் ரிங், அதாவது இந்த நான் ஒரு ஒரு ஆதாரபூர்வமாகவே சொல்கிறேன், இதை மீடியாவில் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது ஆதாரபூர்வமாக சொல்கிறது தான் கரெக்டாக. என்னை டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரின்ற புத்தகத்தில் இருக்குது இந்த ரிங் ஆஃப் ரேஷஸ் பற்றின விஷயம். அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து இங்கிலாண்டில் பிளேக் நோயினால் தாக்கப்பட்டு நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்களா 18th century. அப்போது அந்த அங்கே உள்ள நாட்டுப்புற பாடல் ஃபஸ்ட்டு அந்த பிளேக் வந்தாச்சு அப்படின்னாக்கா அதனுடைய முதல் அறிகுறி என்னென்னா ரேஷஸ். ரேஷ்னானது வேனர் கட்டி, இந்த கட்டி சொல்லுவோம் இல்லையா, சிவப்பு சிவப்பு கோடா சிவப்பு சிவப்பு ரவுண்ட் ரவுண்டாக விழுமா, முதல் அறிகுறி சிவப்பு. ரிங்கா ரிங்கா ரேஷஸ் ரோசஸ் கிடையாது, அது ரிங் ஆஃப் ரேஷஸ் முதல் அறிகுறி, செவந்து ரவுண்ட் ரவுண்டாக வருமா. ஸோ இதை தடுக்கிறதுக்காக பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ். போசஸ்னால் என்னென்னா நம்ம ஒரு துளசி வேம்பு இந்த மாதிரியான ஒரு மூலிகை. போசஸ்ன்றது ஒரு ஹெர்ப், ஒரு மூலிகை. பாக்கெட் ஃபுல் ஆஃப் இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த போசஸ் அந்த இதை உள்ளே வச்சுப்பாங்களா, அந்த மூலிகையை பாக்கெட்டில் வச்சுப்பாங்களா, பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ். அஷா புஷான்னு சொல்கிறல்ல, அது என்ன தெரியுமா? முதல் அறிகுறி ரேஷஸ் வருது, ரெண்டாவது அவங்க வராமல் இருக்கிறதுக்காக இந்த போசஸ் வைக்கிறாங்க. அச்சம்மா ஸ்னீசிங், அஷா புஷா தும்மல் இரண்டாவது அறிகுறி. தும்மல் வருமா, தொடர்ந்து தும்மல் வருமா, கடைசியில் வி ஆல் ஃபால் டவுன். இங்கே நம்ம ரிங் ஆஃப் ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் போசஸ் அஷா புஷா வி ஆல் சந்தோஷமாக படிக்கும். இது ஒரு நாட்டுப்புற ஒப்பாரி பாடல் பாருங்க. ஸோ நம்ப முடியுதா இதே? பொருள் புரியாதனால, பொருள் உணர்ந்து படிக்காதனால ஒரு ஒப்பாரி பாடல்களை, ஒரு ஒப்பாரி பாடலை நம்ம குழந்தைகளை பாட வச்சு ஆட வச்சு நம்ம சந்தோஷப்படுறோம். ஒரு ஒப்பாரி பாடல் பாருங்கள். இந்த இது இருக்குது எந்த அந்த மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரி அந்த புக் வாங்கி பாருங்கள்.
இதை பற்றி ஒரு வீக்லி மேகசைன்லேயும் இந்த தகவல் வந்திருக்கு. அது அது அதை பார்த்து தான் எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் அந்த புக்கை தேடினேன் நானேவும். மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரி அந்த புத்தகத்தில் இருக்குது. அது ரிங்கா ரிங்கா ரோஷஸ் இல்லை, ரிங் ஆஃப் ரேஷஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் போஷஸ் அஷா தும்மல் வந்து கடைசியில் வி ஆல் ஃபால் டவுன், கடைசியில் எல்லாம் செத்து போயிடுறாங்க. இதுதான் விஷயம், புரியுதா இல்லையா? இதை பொருள் தெரியாதனால ஒரு ஒப்பாரி பாடல், ஒரு நாட்டு இங்கிலாண்டில் பாடக்கூடிய ஒரு நாட்டுப்புற ஒப்பாரி பாடல் தான் இந்த ரிங் ஆஃப் ரேஷஸ். ஸோ இதனால் இது ஏதோ என்னால் முடிஞ்சது, இது கல்வியாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. பாருங்கள், ஒரு ஒரு ஒப்பாரி பாடல் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கா இல்லையா? அவரே முழிக்கிறாரு, ஷாக்கிங்காக இருக்கா இல்லையா? ஸோ மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு, பிகாஸ் நான் படிக்கிற காலத்தில் இருந்தவை எதை படித்தாலும் அதனுடைய தமிழ் அர்த்தம் புரிஞ்சு படித்ததுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்குன்னு இல்லை, ஓரளவு ஒரு ஒரு புரிதல் இருக்குது. எதை பற்றியுமே ஒரு புரிஞ்சு படிக்கணுன்ற புரிஞ்சு படிக்கிறது தான் பயன் தரும். கல்வின்றது நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும். மொட்டை மனப்பாடம் பண்ணி அப்படியே உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஏற்றி கொண்டு அப்படியே பேப்பரில் கொண்டு டெலிவர் பண்ணிவிட்டு மார்க் வாங்கிட்டு நத்திங். இப்போ வரக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் உங்களுடைய ஐக்யூ டெஸ்ட் அது அந்த டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. வெறுமனம் நிறைய மார்க் எடுத்துட்டால் மட்டும் நல்ல வேலை கிடச்சிடும்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். பொருள் உணர்ந்து படிக்கலைன்னா இப்படி தான். நான் பாருங்கள், மே எங்கே இருந்து ரிங் ஆஃப் ரோசஸ் போய் இங்கிலாண்டுக்கு போய் மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரி புக்கை பற்றி சொல்லி எங்கெல்லாமோ சுற்றி எடுத்து வந்துட்டேன். ஓகே, ஸோ அதனால் என்ன படித்தாலும் தமிழர்த்தம் ஆல்வேஸ் யூ கீப் டிக்ஷனரி வித் யூ. தமிழர்த்தங்கள் நிறைய தெரிஞ்சு படிங்க, அதுதான் நல்ல பலன் தரும். சரியா? சரி, நான் கண்டினியூஸாக பிரேக்கே இல்லாமல் ரொம்ப நேரமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஏதாவது டிபேட் சார், அது எப்படி நீங்கள் அப்படி நாங்கள் நீங்கள் சொல்கிறது? ஏன்னா புக்லேயே அப்படி தானே இருக்குது, ரிங் ஆஃப் ரோசஸ் தானே இருக்குது, நீங்கள் கேட்கலாம். அது எப்படி? அதனால தான் நான் ஒரு சான்றோடு சொல்கிறேன், இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா இல்லையா? சரி, இனி அடுத்த கேள்வியை பார்ப்போமா? கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, Learn spoken English through video DVDs. கடந்த 8 வருடங்களாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளித்த எமது SK ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறுவனம் தற்போது வீட்டில் இருந்தே ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் வகையில் செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாக 50 வீடியோ DVDக்கள் 2 பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த DVDயில் நீங்கள் பார்ப்பது போல் போர்டில் எழுதி கற்பிக்கப்பட்டுள்ளதால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எங்களது 50 DVDக்களில் கற்பிக்கப்பட்டுள்ள பாடங்களை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய www.skspokenenglish.tk என்ற இணையதள முகவரியிலோ அல்லது 9677978777 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். ஃபோன் மூலமாக ஆர்டர் செய்தால் உங்கள் வீட்டிற்கே DVDக்கள் அனுப்பி வைக்கப்படும். For more details, contact SK Spoken English Training Center, opposite New Bus Stand, LIC Building, near Canara Bank, Valiyur. Cell 9677978777. சரி, இப்போ அடுத்த கேள்வி, இதை பற்றி இந்த ரிங் ஆஃப் ரேஷஸ் இதை பாடல் சொல்லும்போது எனக்கு இன்னொரு வார்த்தையும் கூட, நாம் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தையும் கூட எனக்கு ஞாபகத்தில் வருது. த ஷிட், ஓ ஷிட், எக்ஸ்கியூஸ் மீ, ஷிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வெறுப்பை சொல்லும்போது ஓ ஷிட் அப்படின்னு நிறைய மாணவர் ஓ ஷிட், ஏதாவது லேசாக இங்கு கொட்டிடுச்சுன்னா ஓ ஷிட், லேசாக காஃபி கொட்டிடுச்சுன்னா ஓ ஷிட் ஷிட். இந்த வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? என்னங்க ஷிட் அப்படின்ற வார்த்தையை, இதனுடைய அர்த்தம் என்னைக்காவது நீங்கள் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்துருக்குறீங்களா? இந்த ஷிட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னைக்காவது நீங்கள் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்துருக்குறீங்களா? பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை இன்னும் நீங்கள் பயன்படுத்தவே மாட்டீங்க. இந்த ஷிட்டுக்கு தமிழ் அர்த்தம் மலம், ஆயின்னு அர்த்தம். சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை ஒரு தமிழில்? இதை சொல்ல முடியுமாங்க? இதை ஒரு மீட்டிங்கில் ஓ ட்ரேஸாக காஃபி கொட்டிடுச்சுன்னா ஓ ஷிட், அந்த இடத்துல ஓ மலம் அப்படி சொல்ல முடியுமா? இந்த தமிழில் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? பாருங்கள், இதனுடைய தமிழ் அர்த்தம், இது பொருள் தெரியாதனால ஷிட் அப்படின்ற வார்த்தையை சர்வசாதாரணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நான் கூட இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எழுத்தாளர் நாஞ்சில் நாடான் ஆனந்த விகடனில் ஒரு தொடர் எழுதிட்டு வந்தார்.
தீதும் நன்றும் புத்தகமாகவும் வெளிவந்திருக்கு. அதில் ஒரு கட்டுரையில் இந்த ஷிட் அப்படின்ற வார்த்தையை விவரித்து எழுதியிருந்தார். எழுத்தாளர்னுடைய பெயர் நாஞ்சில் நாடன் அப்படின்னுட்டு, நாஞ்சில் நாடன் அவர் தீதும் நன்றும் அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த புக்கில் இந்த ஷிட் அப்படின்றத பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். மேலும் இவ்வளோ பப்ளிக்காக நம்ம சொல்லுவோம், ஷெட் பாஸ்டர்ட், யூ பாஸ்டர்ட் அப்படின்ற வார்த்தையை, பாஸ்டர்டுன்ற வார்த்தைக்கு என்றைக்காவது நீங்கள் தமிழர்த்தம் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்துருக்குறீங்களா? தவறான வழியில் பிறந்த ஒரு குழந்தையைத்தான் பாஸ்டர்ட். சர்வசாதாரணமாக இந்த வார்த்தை புழங்குது மீடியாக்கள்லேயும், ஆங்கிலம் அதிகமாக பேசக்கூடியவர்கள் மத்தியிலும். ஸோ பொருள் உணர்ந்து பேசுவது மிக முக்கியம். ஓகே, சரி, நம்ம இனி அடுத்த டவுட் பார்ப்போம். ஷிட் அப்படின்ற வார்த்தை, சரி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டாப்பிக்லேருந்து வெளியே வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, ரம்யா அப்படின்ற மாணவி, ஹேட் பெட்டர் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துவது? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரம்யா. பெட்டர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறோம்னு வைங்களா, சஜஷன், ஒருத்தங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறோம். இப்போது கேமராமேன்டே ஒரு மாதிரி இருட்டிகிட்டு இருக்குது, நீங்கள் இப்போவே கிளம்புறது நல்லது, கட் பண்ணிவிட்டு கிளம்பிடாதீங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போவே கிளம்புறது நல்லது. சஜஷன், யூ ஹேட் பெட்டர் ஸ்டாப் நவ் அப்படிங்க. யூ ஹேட் பெட்டர் ஸ்டாப் நவ் நீங்கள் இப்போ கிளம்புறது நல்லதுங்க, நீங்கள் இப்போ கிளம்புறது நல்லது. யூ ஹேட் பெட்டர் ஸ்டாப் நவ், நீங்கள் இப்போவே கிளம்புறது நல்லது. யூ ஹேட் பெட்டர், அதாவது ஒருத்தங்களுக்கு சஜஷன் சொல்கிறோம், இப்படி பண்ணால் நல்லதுங்க. யூ ஹேட் பெட்டர் நீ அந்த சென்டரில் ஜாயின் பண்ணுறது நல்லதுமா, நீ அந்த கம்ப்யூட்டர் சென்டர் அங்கே ஜாயின் பண்ணுறது நல்லது. யூ ஹேட் பெட்டர் ஜாயின் இன் தட் சென்டர், யூ ஹேட் பெட்டர் ஜாயின் இன் தட் சென்டர் தட் இன்ஸ்டிடியூட் என்னன்னா யூ ஹேட் பெட்டர் ஜாயின் இன் தட் இன்ஸ்டிடியூட் ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது இந்த ஹேட் பெட்டர், உட்ராதர்னு ஒரு வார்டு இருக்குது, அதை நான் இன்னொரு ப்ரோக்ராமில் சொல்கிறேன். யூ ஹேட் பெட்டர் ஸ்டார்ட் நவ், யூ ஹேட் பெட்டர் ஜாயின் இன் தட் இன்ஸ்டிடியூட். இப்படியும் சொல்லலாம், நெகட்டிவ் வார்டுன்னு சொல்லலாம். யூ ஹேட் பெட்டர் நாட் ஈட் அ சிக்கன் இந்த சிக்கன் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. கேமராமேன், நீங்கள் ஏற்கனவே ஆள் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் சிக்கன் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. யூ ஹேட் பெட்டர் நாட் ஈட் சிக்கன், நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது. யூ ஹேட் பெட்டர் நாட் கோ தேர், புரியுதுங்களா இல்லையா? அந்த சென்ஸில் தான் இந்த ஹேட் பெட்டர், இது பேச்சு வழக்கில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால தான் ரம்யாவுக்கு இந்த டவுட் வந்திருக்கு. யூ ஹேட் பெட்டர், நீங்கள் நல்ல ஒரு டிக்ஷனரி வாங்குறது நல்லது ரம்யா. யூ ஹேட் பெட்டர் பை அ குட் டிக்ஷனரி, புரியுதுங்களா இல்லையா? நல்லது, ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறப்போ இந்த மாதிரியான வாக்கியங்கள் பயன்படுத்தும், சரிங்களா? இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி டவுட்ஸ் நிறைய கிளாரிஃபை பண்ணாமல் நான் குட்டில் ஆரம்பித்து ஏதோ விஷயங்கள் நிறைய பேசிட்டேன். சரி, என்னை தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள். நம்மளுடைய ப்ரோக்ராம் வித்தியாசமாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா, புதிய விஷயங்கள் கற்றுக்கிற முடியுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்க்க சொல்லி அறிமுகப்படுத்துங்க. மூரவர் நம்மளுடைய டிவிடிஸும் வாங்கி பாருங்கள். நீங்கள் டிவிடிஸ் தொடர்ந்து வாங்கினா தான் நானும் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பண்ண முடியும், அதையும் நான் இடையிடையே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தேன், இது நம்ம சென்டர்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி. இதனுடைய விலை 100 ரூபா, ட்ரையல் பேக் வந்து 100 ரூபீஸ் தான். இது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, சரி, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், எழுதி வைங்க, முடிஞ்சால் ஒரு டைரியிலையோ ஒரு நோட்லேயோ எழுதி வைங்க, தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிக்கொடுங்க. ஓகே, சரி, இன்னும் மீண்டும் நாளை ப்ரோக்ராமில் பார்ப்போம், வேறு ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கோட. ஓகே, தேங்க்யூ வெரி மச். லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ வீடியோ டிவிடிஸ். கடந்த 8 வருடங்களாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளித்த எமது எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறுவனம் தற்போது வீட்டில் இருந்தே ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் வகையில் செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாக 50 வீடியோ டிவிடிகள் 2 பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த டிவிடியில் நீங்கள் பார்ப்பது போல் போர்டில் எழுதி கற்பிக்கப்பட்டுள்ளதால் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். எங்களது 50 டிவிடிகளில் கற்பிக்கப்பட்டுள்ள பாடங்களை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய www.skspokenenglish.tk என்ற இணையதள முகவரியிலோ அல்லது 9677978777 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். ஃபோன் மூலமாக ஆர்டர் செய்தால் உங்கள் வீட்டிற்கே டிவிடிக்கள் அனுப்பி வைக்கப்படும். ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் சென்டர், ஆப்போசிட் நியூ பஸ் ஸ்டாண்ட்.
LIC Building, near Canara Bank, Valiyo. Cell 9677 97877.